நிறைய மாணவர்கள் அப்படி பண்றாங்க. முக்கியமான விஷயம் ஒன்னு பதிவு பண்றேன், சவுத் கொரியால இருந்து அதிகமா டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்ட் உலகத்தரம் பண்ணி பல்கலைக்கழகம் நிறைய இருக்குங்க. அதாவது நீங்க அங்க எங்க போகாம செலவு பண்ணாம சவுத் கொரியா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் லிவிங் எக்ஸ்பென்சிவ். நீங்க சஜஷன் கொடுத்து உங்க மூலமா ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸோ இல்ல ஃபேக்கல்டிஸோ யாரா இருக்காங்களா சார்? நீங்க போயிட்டு உங்க மூலமா எங்க மூலமா ஜாயின் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 8 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் அவங்க மேல நம்பிக்கை ஏற்படுத்திருக்கிறேன். நேரடியாக ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க வந்து மாணவர்களுக்கான ஒரு அவங்க அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய அடுத்த சந்ததி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கண் திறந்திருக்கீங்க இந்த விஷயம். ஆனா இதுல ஒரு சில வருத்தமும் எனக்கு இருக்கு. இப்படி 8 மாணவர்களை நான் பண்ணிருக்கிறேன், ஆனா இதுல நேரடியா பார்க்கும்போது சில வருத்தம் என்னன்னா எல்லாமே வந்து முதல் தர தலைமுறை பட்டதாரிகள், எல்லாமே நல்ல விஷயம் பட்டதாரிகள். ஒரு சில பேர் ஒரு அப்பா கிடையாது, நிறைய பேர் நானே ஒரு வருஷம் ஃபண்ட்ஸ் ஸ்டைஃபண்ட் மாசம் மாசம் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் அது மாதிரி காசு கொடுத்து கொடுத்து, ஏன்னா நல்லா திறமையா இருப்பான் அவன், காசு ஏதாவது 1000 ஒரு இடத்துக்கு போயிட்டு கொடுத்ததுனால அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம் ஒரு வருஷம். அதாவது ஒரு இங்க வர ஆராய்ச்சி மாணவர்கள் எப்படி நான் கூப்பிடுறேன்னா, அப்ளிகேஷன் போட்டுட்டு உடனே வந்துட மாட்டாங்க, உருவாக்குவேன் அவனுக்கான தயார்படுத்துவேன். ஆனா தயார்படுத்தி ஒரு வேதனை விஷயம்னா அதுல வந்து ஒரு 8 மாணவர் அந்த 8-10 பேர்ல 2 பேர் தான் வந்து அடுத்த, அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம், அவன் வந்து 100 மாணவர்களை கூப்பிட்டுறாரு. அந்த 8 பேர் பார்க்கும்போது என்ன யாரும் கேட்பாங்க, அது மாதிரிதான் இருக்கு. அது அந்த செயின் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க கரெக்டுங்களா? நீங்க வந்து ஒருத்தர் நீங்க போனீங்கன்னா அவங்க வந்து இன்னொருத்தர் 2 பேராவது ஜாயின் பண்ண வைக்கணும், அந்த தான் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் கரெக்ட்டுங்களா? எனக்கு வந்து ஒரு ஃபாதர் அல்போன்ஸ் மாணிக்கம்ல ராயல் அகாடமில எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. ராயல் அகாடமியோட மோட்டோவே பார்த்தா லெட் யுவர் லைட் ஷைன். சோ இதெல்லாம் ஒரு ஒரு அப்ரிஷியேட் பண்ற இதுதான். ஓ யுகதா, சோ என் கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் கிட்டத்தட்ட நான் இருக்க சொன்ன மாதிரி ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறேன். அதுதான் எல்லாமே பாருங்க, டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கொங்கு யூனிவர்சிட்டி, சிவநேஷனல் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் கச்சான் யூனிவர்சிட்டிஸ், நேஷனல் கேன்சர் சென்டர்ஸ், அதுல 2 பெண்கள். இந்த 2 பெண்களும் முக்கியமான பார்த்தோம்னா எல்லாமே மேரிட் ஆகி 5 வருஷம் கேப்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேன். ஸோ இவ்வளோ பேர் வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் இதுல வந்து ஒரு இதுல 2 மாணவர்கள் தான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. அந்த கிராட்டிடியூட் இப்போ நான் சொல்றேன்ல, என்னோட ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் நினைச்சு பார்க்கறேன்ல, இதுல பெரும்பாலும் யாருமே இல்லை. இது கஷ்டம், ஏன்னா ரொம்ப கஷ்டத்தோட தான் சொல்றேன். ஏன்னா இவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் அதில் என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு நம்மளை பார்த்தாலே சரி பார்க்கறது கிடையாது. அன்னைக்கு வேலை ஆகும்போது சார் சார் சார்னு கேட்பாங்க, அண்ணா அண்ணா அண்ணான்னு கேட்பாங்க, இன்னைக்கு இன்னும் கூட கேட்க மாட்டேறாங்க. அது எனக்கு கேட்க தேவையில்ல. என்னோட பகுதிக்குன்னா இப்போ ஒரு மாணவர் எடுத்தேன், ஒரு பரணிட்டு அவரு வந்து ஒரு 3 வருஷத்துல அவரு நல்ல பேர் வாங்கிட்டு அவர் 100 மாணவரை வந்து கூட்டு வந்தார். அந்த செயின் போகுது. 100 மாணவர் வந்து இப்ப டாக்டர் பால முன்னிட்டு, ஆனா நான் அவரை நேரடியா நான் இது பண்ணல, ஜஸ்ட் வாய்ப்பு வச்சு சும்மா ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனா அவர் கிட்டத்தட்ட 2-3 மாணவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஒரு அவுட்புட். ஓகே, அந்த லோயலா காலேஜ்ல நான் அந்த சொல்லுவாங்க லெட் யுவர் லைட் ஷைன், நம்ம கேண்டல் மாரி அந்த தீ பரவுட்டோம்,
கல்வி என்ற தீ வந்து பரவிட்டே இருக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்விதான் நம்மளுக்கான ஒரே சொத்து, எதிர்காலம் அதுதான். ஏன்னா அப்போ ஒரு ஓரளவுக்கு நான் ஒரு 8 மாணவர்கள் பண்ணிட்டேன், ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி உயர்கல்வி, கல்வி இல்லை உயர்கல்வி கொடுத்துட்டேன். அடுத்து என்னோட இலக்கு வந்து மிகவும் பழங்குடி இனத்தவர் இல்லை கல்வி அந்த வாசமா இல்லாத ஒரு ஒரு கிராமமோ இல்லை ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்தவரைக்கும் மாணவர்கள் தான் அவங்க வந்து பார்க்கணும். அவங்க வந்து ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒரு மாணவர் அதை கண்டுபிடிக்கணும். முக்கியமான விஷயம் ஆனால் இவ்வளோ பேர் நான் நிறைய எனக்கு இருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு, ஆனால் பிரச்சனை என்னன்னா யாருமே டிகிரி முடிக்க மாட்டேறாங்க. அது வந்து அது குறை கிடையாது, அது அதுதான் அவங்களால அது அதுக்கு கட்டத்துக்கு நகர முடியல. ஏன்னா பொருளாதார சூழ்நிலை இருக்கு, சமூக சூழ்நிலை இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு லாங் டேர்ம் ப்ரொசஸ் மாரி இப்போ நான் ஒரு ஒரு என்னோட இலக்கு என்னன்னா ஒரு 10th படிச்சானா ஒரு 12th படிச்சானா ஒரு மாணவர் அவரை வந்து இப்போ எனக்கு நிறைய கல்வி நிறுவனங்கள் தெரியும், அந்த ஒரு 3 டிகிரி நான் அங்கே படிக்க வைக்கணும். படிக்க வச்சுட்டு அந்த 3 இங்கே வெளிநாட்டுக்கு வர அளவுக்கு அவர் ட்ரெயின் அப் பண்ணணும். வாங்கி கொடுத்துட்டு மட்டும் போக கூடாது, 8 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெயின் அப் பண்ணணும். ஒரு 8 எப்படி ஆராய்ச்சி கற்று எழுதணும், எப்படி ஆங்கிலத்தில் பேசணும், எப்படி இந்த டெக்னிக்ஸ் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை உங்களை வளர்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ அது போல ஒரு ஒரு மாணவர் கல்வி மறுக்கப்பட்ட சமூகமோ சமூகமோ கல்வி அந்த கிராமத்துல இல்லாத யாருன்னா ஒருத்தவங்கள ஒரு வெளிநாட்டுல அவர் ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துட்டேன்னா அவரு வந்து போயிடுவார். இப்ப 8 பேர்ல பார்க்கும்போது 2 மாணவர் நல்லா பண்றாங்க, ஓரளவுக்கு ஒரு திருப்தி. அதே போல அந்த ஒரு கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல ஒரு கிராமத்திலையும் ஒரு மாணவர்களை உருவாக்கிட்டா போதும், அவன் பார்த்துக்குவான், அவன் ரோல் மாடலாக இருப்பான். ஏன்னா நம்ம ஊர் கல்வி பத்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த புறாமல் இருக்கும், ரொம்ப பிடிக்கும், போட்டி இருக்கும். ஏய் அண்ணா பையன் இன்ஜினியரிங் படிச்சிட்டான்டா நீயும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த போட்டி நல்ல ஆரோக்கியமான போட்டி பார்த்துருக்கீங்களா? நீ தமிழ்நாடு ஏன் வளர்ந்துருக்கு, முக்கியமான தமிழ்நாடு தமிழ் சமூகம் ஏன் வளர்ந்துருக்க பார்க்கணும்னா அந்த போட்டி இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் கூட வில்லேஜ்லேருந்து வந்தவர் தான் சார், அடிக்கடி சொல்லுற அவர் விவசாயம் கிடையாது, தண்ணி வறண்டும் போது படிப்பு ஒண்ணுதான் அது அதை தாண்ட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் போக முடியாதுனால அவங்களுடைய அந்த எங்க வீட்டுக்காரர்களுக்கு இருக்க அந்த ஜென்ரேஷனே வந்து எல்லாமே வர படிப்பு மட்டுமே புடிச்சிட்டு அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு கயிறு போட்டா எப்படி புடிச்சிட்டு வருவாங்க அது மாதிரியே படிப்பு மட்டுமே வச்சுக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாங்க அவங்க. இன்னைக்கு பெரும்பாலும் ஆனா அந்த கயிறு அந்த கைடன்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்னும் சில கிராமத்துல சில நீங்க சொல்ற மாதிரி இன்னும் மோஸ்ட் பேக்வர்டா இருக்கிறவங்களுக்கு அந்த படிப்பு நமக்கு பெரிய வாழ்க்கை கொடுக்குன்றது தெரியாம கூட இருக்கலாம், அது ரீச் ஆகாம இருக்கலாம் அவங்களுக்கு. அந்த காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணுவேன், நான் வீட்டுக்கு இந்தியாவுக்கு பயணம் ஒரு 10 லீவ் வரேன்னா 8 வெளியே சுத்திட்டு இருப்பேன், கிராம கிராமமா போய் பேசுவேன். உங்களை போன்ற அமைப்புகள் நிறைய பேர் வந்து பேச கூப்பிடுவாங்க. நான் அங்க போய் நின்னா நான் சொல்றது நான் டெக்னிக்கலா பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் போய் இல்லைன்னா தென்கொரியான்னு ஒரு ஊருக்குன்னு உங்களுக்கு தெரியும், தென்கொரியாவில் செஜாங் யூனிவர்சிட்டி ஒரு பல்கலைக்கழகத்துல எவனா ஒரு பயன்படுத்த தெரியும், அப்ப அவனுக்கு படிக்கணும்னு அந்த ஆர்வம் வரும். அதுக்காக தான் ஸோ இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இப்போ நிறைய பேர் மாணவர்கள் வந்து வெபினார்ஸ் இது போல ப்ரெசன்டேஷன்ஸ் நான் சொல்லுவோம் ஊருக்கு இந்தியா போங்க, போனா நிறைய காலேஜ் கிராமப்புற காலேஜ் இது மாதிரி யூனிவர்சிட்டிஸ் போய் பேசுங்க. பேசுனா ஒரு 1000 பேர் ஏன்னா ஒரு 2 பேர் வந்தாலே போதும், அந்த 2 பேர் எவனா 2 பேர் தூக்குவான். ஸோ அந்த லெட் யுவர் லைட் ஷைன் இப்போ எங்கள் வயலா கல்லூரியில் எங்க அதான் சொல்லி கற்றுக் கொடுத்தது. என்ன எப்படி நான் அன்னைக்கு ஓட்டிட்டு இருந்தானா நீ போடான்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்கள் வார்த்தையை கூப்பிட்டு வச்சு பேசினார்ல எங்கள் ஆசிரியர்லாம் அகஸ்டின் சார் கிங்ஸி சார் வில்சன் சார் பெருமாள் என்கிட்ட வந்து பேசினாங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணோம், ஆசிரியரோட பணியை வந்து பார்த்தோன்னா மோட்டிவேட் பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு மனது யாராவது ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து உண்மையிலேயே இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏதாவது நீங்களும் ஒரு வகையில வெளிநாடு போறதுக்கு காரணமா இருந்தது யாராவது ஒருத்தரா இருக்கலாம் அவங்களுடைய யாரும் இல்ல வயலா கல்லூரியில என்னோட ஜூனியர் அதான் சொல்றேன் இப்ப எனக்கு அவரு கல்லூரி என்னோட கல்லூரியில அவருக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன் கொஞ்சம் வல்லரசு ஜூனியர்ஸ் நிறைய பேர் எம்எஸ்சி பயோடெக்னாலஜியில அப்ப நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவர் திருப்பி அதான் சொல்றேன்
அது திருப்பி தானா வரும். அதாவது பலனை எதிர்பார்க்காம, அதாவது ஒரு வேலையை வந்து எதிர்பார்க்காம பண்ணணும். மைண்ட்நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.